நேயர்களுக்கு வணக்கம். காலை நேரத்திற்கான ஐரோப்பிய செய்திகளின் சுருக்கம். லண்டன் விமான நிலையத்தில் பரபரப்பு, தீவிரவாத தடுப்பு போலீசார் குவிப்பு. பிரித்தானியாவின் ஹீத்ரோ விமான நிலையத்தில் பொதி ஒன்றில் யுரேனியம் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டதை அடுத்து தீவிரவாத தடுப்பு போலீசார் விசாரணையினை தொடங்கியுள்ளனர். இதற்கமைய பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த கிடைக்கக்கூடிய அனைத்து விசாரணைகளையும் தொடர்ந்து பின்பற்றுவோம் என்றும் போலீசார் தெரிவித்துள்ளனர். மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக இதுவரை யாரும் கைது செய்யப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. பிரித்தானியா முதன்முறையாக விண்ணில் செலுத்திய ராக்கெட், கடும் ஏமாற்றத்தில் விஞ்ஞானிகள். பிரித்தானியா முதன் முதலாக விண்ணில் ஏவிய ராக்கெட் தோல்வியில் முடிந்ததால் விஞ்ஞானிகள் ஏமாற்றமடைந்துள்ளனர். விஜின் ஆஃபிட் நிறுவனம் போயிங் 747 விமானத்தில் 70 அடி உயர லாஞ்சர் ஒன் ராக்கெட்டை பொருத்தி அதில் செயற்கைக்கோள்களை விண்ணில் செலுத்தியிருந்தது. இருப்பினும் ராக்கெட் 9 செயற்கைக்கோள்களை சுற்றுவட்ட பாதையில் வெற்றிகரமாக நிலை நிறுத்தாத காரணத்தினால் ராக்கெட் ஏவுதல் திட்டம் தோல்வியில் முடிந்துள்ளது. ஜெர்மனியில் ரசாயன தாக்குதல் நடாத்த திட்டம், கசிந்த தகவலால் பரபரப்பு. ஜெர்மனியில் நச்சுப் பொருட்களை கொண்டு தாக்குதல் நடாத்த சிலர் திட்டமிட்டுள்ளதாக அதிகாரிகளுக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. அதைத் தொடர்ந்து ஈரான் நாட்டவர் ஒருவரும் மற்றொரு நபரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். கோல்டன் விசா முதலீட்டினால் பெருந்தொகை லாபத்தை அடைந்த போர்த்துக்கல். 2022 கோல்டன் விசாக்கள் மூலமான போர்த்துக்கலின் முதலீடு 654.2 மில்லியன் யூரோவை எட்டியுள்ளது. இந்த தொகை முந்தைய ஆண்டை விட 41.9% அதிகரித்துள்ளது. போர்த்துக்கல் குடிவரவு மற்றும் எல்லைச் சேவையின் தரவுகளின்படி கோல்டன் விசாக்கள் முதலீட்டுக்கான மொத்தம் 1281 குடியிருப்பு அனுமதிகள் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. புட்டினின் ரஷ்ய படைகளை துவம்சம் செய்ய களமிறங்கிய தமிழ் இளைஞன். தமிழ்நாட்டைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் உக்ரைன் ராணுவத்தினருக்கு உதவியாக போரில் பங்கேற்றுள்ளார். தன்னை வாழ வைத்து உணவளித்த ஒரு நாடு பிரச்சனையில் சிக்கியிருக்கும் போது அதை அப்படியே கைவிட்டு வருவது சரியாக இருக்காது என்று உக்ரைன் ராணுவத்தில் இணைந்துள்ளார். மரணத்தை தினமும் நேரில் பார்த்து வருவதாகவும் ஏவுகணைகளை விட ரஷ்ய உளவாளிகள் ஆபத்தானவர்கள் என்றும் தெரிவித்துள்ளார். ஸ்ரீ பெரும்புத்தூரைச் சேர்ந்த 32 வயதான பாலசங்கர் என்பவரே உக்ரைன் ராணுவத்தில் இணைந்துள்ளார். குறித்த நபர் 2013 உக்ரைனில் மருத்துவம் படிக்க சென்ற நிலையில் அங்கேயே நிரந்தரமாக குடியேறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பணியாளர்கள் பற்றாக்குறையினால் பாரிய அச்சுறுத்தலில் சுவிஸ் அவசர சேவை. சுவிஸ் மருத்துவ பணியாளர்கள் பற்றாக்குறையினால் அவசர சேவை அச்சுறுத்தலை எதிர்நோக்கியுள்ளது. சுகாதார பணியாளர்கள் பற்றாக்குறையால் சுவிட்சர்லாந்தை மிகவும் மோசமாக பாதிக்கப்படும் என்றும் சுவிஸ் சொசைட்டி ஆஃப் எமர்ஜென்சி மெடிசின் இணைத்தலைவர் வின்சென் ரிபோட்டி எச்சரித்துள்ளார். சுவிட்சர்லாந்தின் மருத்துவமனைகளில் தகுதியான பணியாளர்கள் இல்லாதது மேலும் பணி நிறுத்தங்களுக்கு வழிவகுக்கும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஸ்வீடனில் புதிய மின்சார மானியம் அறிவிப்பு. ஸ்வீடன் அரசாங்கம் முழு நாட்டிற்கும் புதிய மின்சார மானியத்தை முன்மொழிந்துள்ளது. இது நவம்பர் டிசம்பர் மாதங்களில் வழங்கப்படும் மற்றும் வசந்த காலத்தில் ஒரு கட்டத்தில் செலுத்தப்படும் என்றும் எரிசக்தி அமைச்சர் ஏபா புஷ் தெரிவித்துள்ளார். புதிய கோவிட் மாறுபாட்டை உன்னிப்பாக அவதானிக்கும் ஜெர்மனி. புதிய கோவிட் மாறுபாட்டை ஜெர்மனி உன்னிப்பாக கண்காணித்து வருவதாக சுகாதார அமைச்சர்கள் கூறியுள்ளனர். அமெரிக்காவில் கவலையினை ஏற்படுத்தும் கோவிட்-19 புதிய ஒமிக்ரோன் துணை மாறுபாடு ஜெர்மனியில் தோன்றுகிறதா என்பதை நிபுணர்கள் கண்காணித்து வருவதாக சுகாதார அமைச்சர் கார்ல் லாட்டாஃபா கூறியுள்ளார். இத்துடன் காலை நேரத்துக்கான செய்திகள் நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் இரவு நேர செய்திகளோடு இணைந்து கொள்ளுங்கள். வணக்கம்.